फ्रेंड्स அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவை விட்டு வெளியேற்றினால் மட்டுமே வரும் காலங்களில் அதிமுக கட்சியை காப்பாற்ற முடியும் என்று அதிமுக கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் வா புகழேந்தி அவர்கள் கூறியிருப்பது தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய வா புகழேந்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தால் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அவர் பிரச்சாரத்துக்கு செல்லாமல் இருந்தால் கூட ஓரிரு இடங்களிலாவது அதிமுக வெற்றி பெறும். சசிகலா மீது எந்த கோபமும் எனக்கு இல்லை. எந்த நேரத்திலும் ஓபிஎஸ் சசிகலாவுடன் செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்க வேண்டும். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் அதிமுக என்ற மிகப்பெரும் ஒரு கட்சியை நாம் காப்பாற்ற முடியும் என்று மிகவும் கவலையோடு செய்தியாளர் சந்திப்பில் வா புகழேந்தி அவர்கள் பேசியிருக்கின்றார். இதற்காக முக்கிய காரணமாக கூறப்படுவது கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியுடன் சேர்ந்து கொண்டு அதிமுகவில் உள்ள பல உண்மை விசுவாசிகளை துச்சமாக மதித்து மரியாதைக்குருவாக நடத்தியதும் மற்றும் ஏதோ சம்பந்தமில்லாத காரணங்களை கூறி அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றியது மற்றும் தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு ஊழல் முறைகேடு கொலை கொள்ளை என பல மிகப்பெரும் தவறுகளை செய்து அதற்கான வழக்குகளில் தற்போது வசமாக சிக்கியிருப்பதின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடிக்கு அதிமுகவில் இருந்தால் அதிமுக என்ற பிரம்மாண்டமான ஒரு கட்சியை தமிழகத்தில் இருந்ததற்கான அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றார்கள். இதனால் உடனடியாக அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் விசுவாசிகள் நிர்வாகிகள் என அனைவரும் இணைந்து எடப்பாடியை கட்சியை விட்டு நீக்க வேண்டும். அதிமுகவிற்கு சரியான அடுத்த தலைமையை அதாவது தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற முடிவை தற்போது அதிரடியாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலானது தற்போது அதிமுக வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் எடப்பாடிக்கு பெரும் இடியாக இறங்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.